காமெடி நடிகர் தாடி பாலாஜி பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல சினிமா துறையில நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டிவி ஆங்கரா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட மனைவி பெயர் நித்யா, மகள் பெயர் போஷிகா. சில வருடங்களுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு காரணமா கோர்ட்ல டைவர்ஸுக்கு தாடி பாலாஜியும் அவங்களோட மனைவியும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக விஜய் டிவி பிக் பாஸ் ஷோவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இவங்களை சேர்த்து வைக்க முடியல. கடைசியில கமல் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாரு. ஆனாலும் வெளியே வந்த சில நாட்கள்லயே ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மறுபடியும் திருப்பியும் புகார் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஒரு பிரஸ் மீட்ல தன்னோட மனைவி ரெண்டு பேரு கூட சுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்பவும் பரபரப்பு ஏற்படுத்துச்சு. இப்போ நித்யா தேசிய மகளிர் கட்சியோட மாநில தலைவரா இருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வேட்பாளராக நிற்கலாம்னு இருந்தாங்க. பாலாஜி என்ன தேர்தலில் நிற்க விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி டெல்லியில் இருக்க ஒரு தொகுதியில் நித்யா இப்போ எம்பியாக போட்டிடுறாங்க. இந்த நிலையில் மகளை நான் பார்க்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் பாலாஜி கேஸ் போட்டிருக்காரு. இதை விசாரித்த நீதிபதி அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்காரு. வாரம் ஒரு முறை பாலாஜி அவரோட மகளை பார்க்க அனுமதி கொடுத்துருக்காரு. இதை பற்றி பாலாஜி சொல்லும்போது, என்னோட மகளோட படிப்பு செலவை நானே பார்த்துக்கிறேன், என்னோட பலமே என்னோட மகள் தான், என்னோட மகளையே எனக்கு எதிராக மாற்ற நித்யா முயற்சி பண்ணி வராங்க, இதனால தான் என் மகளை நான் பார்க்கணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டேன், இப்போ எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கு, வாரத்துக்கு ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்துருக்காங்க, என்னோட அம்மா வீட்டில் சாயந்தரம் 3 to 4 மணி வரை ஒரு மணி நேரம் போசியா கூட நான் பேச கோர்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க, இதுக்காக எனக்கு துணை நின்ன எல்லோருக்கும் நன்றின்னு சொல்லி அந்த இடத்துலயே ஆனந்த கண்ணீரோட கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தீர்ப்புக்கு இப்போ சோசியல் மீடியாவில் பலரும் வரவேற்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோடீஸ்வரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.